ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்து எடிட்டோரியலில் இன்றைக்கி வந்த முக்கிய நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். அதே சமயம் ஆங்கில வார்த்தைகளை பிக்சர் அடிப்படையில் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இந்தியாவில் மிக பின்தங்கின மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது பீகார். அந்த பீகாரில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளில், தங்கும் விடுதின்றத இங்கிலீஷில் நம்ம ஷெல்டர் ஹோம்னு சொல்கிறோம், அங்கே குறிப்பாக பெண் குழந்தைகள் தங்கக்கூடிய விடுதிகளில் 17 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பார்த்திங்கன்னா பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை அடிப்படையாக பார்க்கும்போது 30 குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் மொத்தமே எஃப்ஐஆர் ஃபைல் ஆனதுன்னு பார்க்கும்போது வெறும் 11 கேஸ் மட்டும்தான் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இதில் இருந்தே நமக்கு தெரியறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப அலட்சியமாக அக்கறையின்மையோட அந்த மாநிலம் நடந்துக்கிறது. அக்கறையின்மைன்றதை நம்ம இங்கிலீஷில் வந்து அப்பாத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய இந்த மிருகங்களுக்கு வந்து தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தீரணும். இந்த கொடூரமானன்றதை நம்ம இங்கிலீஷில் வந்து ஹாரிஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதன் காரணமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றத யூஸ் பண்ணி தப்பு செய்கிற மிருகங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மிருகங்கள் தப்பிக்குது. ஸோ இது முசாஃபர் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்ததுன்னா அந்த மிருகங்கள் நிச்சயமாக தப்பிச்சிடும். அதாவது மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் தப்பிச்சிடும். அதனால் இந்த கேஸை வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து நீதி கிடைக்கும்ன்றதை நம்ம நம்பலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட. இது அந்த இடத்துல முசாஃபூரில் நடந்ததுன்னா கண்டிப்பாக அரசியல் தலையீடு இருக்கும். அதனால் இந்த தப்பு பண்ணுற மிருகங்கள் தப்பிச்சே தீரும். ஸோ அந்த தலையீடுன்றதை நம்ம இங்கிலீஷில் இன்டர்வென்ஷன் சொல்கிறோம். தங்கும் விடுதின்றதை இங்கிலீஷில் ஷெல்டர் ஹோம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சே தீரணும். ஸோ நியாயமானன்றதை நம்ம இங்கிலீஷில் ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எங்கே இந்த தவறுகள் நடக்குது அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது, ஆதரவற்றோர் இல்லங்கள், அதாவது டெஸ்டியூட் சில்ட்ரன் வசிக்கக்கூடிய இடங்கள். டெஸ்டியூட்ன்றதை நம்ம ஆதரவற்றோர்னு சொல்கிறோம். ஸோ இந்த குழந்தைகள் வசிக்கக்கூடிய, குறிப்பாக பெண் குழந்தைகள் வசிக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த தவறுகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை தடுக்கப்படணும்னா தப்பு செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைச்சே தீரணும். அதாவது குற்றம் புரிஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். குற்றம்ன்றதை இங்கிலீஷில் வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக இதை தப்பு செய்கிற ஒரு முக்கியமான பேரை வந்து எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. சந்திரசேகர் வர்மான்ற ஒரு மிருகம். அந்த மிருகம் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தா முன்னாள் மினிஸ்டராக இருந்தவங்களோட ஹஸ்பண்டு, அதாவது சோஷியல், அதுவும் சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டராக இருந்த மஞ்சு வர்மாவோட ஹஸ்பண்டு. ஸோ இந்த செல்வாக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேவலமான விஷயங்களெல்லாம் செஞ்சிட்ருக்க அந்த மிருகம் கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைச்சே தீரணும். இந்த செல்வாக்குன்றதை நம்ம இங்கிலீஷில் வந்து கிளவுட்ன்னு சொல்கிறோம். ஷெல்டர் ஹோம்னா தங்கும் விடுதி, பிக்சரை பார்க்கும்போதே தெரியும். தலையீடு அப்படின்னு சொல்லும்போது இன்டர்வென்ஷன். பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் அரசியல் தலையீடுகள் இருக்குது, இல்லை பதவியில் இருக்கிறவங்களோட தலையீடுகள் இருக்குது, இல்லை ரவுடிங்க பொறிக்கிங்களோட தலையீடுகள் இருக்குது. ஸோ அந்த தலையீடுன்றத நம்ம இங்கிலீஷில் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நியாயமான அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குற்றங்கள், அதாவது அஃபென்சஸ் இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆதரவற்றோருன்றதை இங்கிலீஷில் டெஸ்டியூட்ன்னு சொல்கிறோம். கொடூரமானன்றதை ஹாரிஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கிலீஷில். கிளவுட் அப்படின்னா செல்வாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டெல் தன் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யூர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.